வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐமந்திரா சாப்பிட்டு டுவெல் பார்த்துட்டு இருக்கோம் இன்ட்ரடக்ஷன் டூ ப்ராபிலிட்டி தியரி எக்ஸாம்பிள் டுவெல் பாயிண்ட் த்ரீ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க த்ரீ காயின்ஸ் ஆர் டாஸ் ஐமண்ட் டென்ஸ்ல ஒரே நேரத்தில் மூணு காயின் அவங்க டாஸ் பண்ணுறாங்க வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங்

ஈக்குவல் டு ஃபோர் மூணு காயின் டாஸ் பண்ணும்போது டூ பவர் த்ரீ ஈக்குவல் டு எயிட் அப்போ எயிட் அவுட் கம்ஸ் உங்களுக்கு வரணும் அப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எயிட் ஃபஸ்ட் கண்டிஷன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட்னா அதாவது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கணும் ஒரே ஒரு ஹெட் எங்கெங்கே இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் அட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் ஏ ஈ ஈக்குவல் டு ஆப்ஷன் எழுதிருக்கும் என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு த்ரீ தர் ஃபோர் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ பை என்ஆஃப் ஏஸ் தார் ஃபோர் பிஆப்ஏ ஈக்குவல் டு த்ரீ பை ஏ சரிங்களா செகண்ட் சப்டிவிஷன் அட்லீஸ்ட் ஒன் ஹெட் சரிங்களா அட்லீஸ்ட் ஒன் ஹெட்னால் ஒரு ஹெட்டாவது உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா அப்போ என்ன வரும் லெட் பிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட் ஒரு ஹெட் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்போ டோட்டல் ஆப்ஷன் எல்லாமே அவுட் கம்ஸ் வரும் பி ஈக்குவல் டு எல்லா அவுட் கம்ஸுமே எழுதுருக்கோம் ஒரு அவுட் கம்ஸ் வராது ஒரு அவுட் கம் என்னன்னா இருக்கும் டிடிடி இருக்கும் அதில் உங்களுக்கு ஹெட்டே வராது அப்போ மொத்தம் உங்களுக்கு செவன் ஆப்ஷன்ஸ் அப்போ என்ஆக்குவல் டு செவன் ஆஃப் பி ஈக்குவல் டு என்ஆ

பாருங்கள் ஒரு ஹெட்டு அதுக்கு கீழே அப்படின்னா ஜீரோ ஹெட்டு இருக்கக்கூடாது அதுவும் வந்துருக்கு பாருங்கள் சரிங்களா அப்போ என்ன வந்துருவாங்க நாலு அவுட் கம்ஸ் இருக்குது என் என்ஆஃப்சி ஈக்குவல் டு ஃபோர் ஸோ பிஎஃப்சி ஈக்குவல் டு சி பை என் என்ஆஃபியர் ஸோ ஃபோர் பை எயிட் கேன்சல் பண்ணோம்னா ஒன் பை டூ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்